வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னா செல்வம் சேர்றதுக்கான ஒரு பத்து வாஸ்து முறைகளை சொல்றதா சொல்லியிருந்தோம் முதல் ஐந்து முறைகளை வந்து நம்ம போன பதிவிலே சொல்லிட்டோம் ஆறாவது ஆறுலேருந்து பத்து முறைகளை இப்போ இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் ஆறாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தீய சக சக்திகளை வந்து துரத்தது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வீட்டில் அறையில் வீட்டின் அறை மூளைகளில் சிறிய தட்டு அல்லது கிண்ணத்தில் உப்பு போட்டு நிறச்சி வச்சுருங்க நண்பர்களே தீய சக்திகள் அறவே கிரகித்து நீக்கும் தன்மை உப்புக்கு உள்ளது ஒரு ஹாலாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் எல்லா மூலையிலுமே சில மூளைகளில் கட்டல் இருக்கும் அதனால் அந்த மூலையில் வைக்க முடியாது அதை விட்டுருங்க சில மூலையில் டேபிள்ஸ் ஏதாச்சும் இருக்கும் அங்கேயும் விட்டுருங்க உங்களுக்கு எந்த மூளைகள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ தெரியுதோ அந்த மூளைகளில் நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் இல்லை ஒரு பாட்டிலில் உப்புக்கு போட்டு அங்கே வைக்கிறதுனால அந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை உப்பு அப்சர்வ் பண்ணி எடுத்துடும் இது வந்து மிகவும் ப்ராக்டிக்கலான விஷயம் இது சயின்ஸாகவும் நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அடுத்து ஏழாவது சரியான திக்கில் சமையலறைன்னு சொல்லுவாங்க அதாவது வாஸ்துப்படி வீட்டில் தென்கிழக்கு மூலையில் சமையல் அமைப்பு தான் மிகச்சிறந்தது அது இயலாத பட்சத்தில் அதற்கு மாற்றாக வடமேற்கு மூலையில் சமையல் அறையை அமைக்கலாம் இருந்தாலும் தென்கிழக்கு முகமாக அடுப்பை வைத்திருக்குமா என்பதை உறுதி செய்யுங்கள் இது மிகவும் முக்கியமான விஷயம் அடுத்து எட்டாவது சமையல் அறையில் மருந்துகள் வைத்தல் ஆகாது நிறைய பேர் வீட்டில் நீங்க பார்த்துருக்கலாம் ஃப்ரிட்ஜ் மேலே மருந்துகளை வச்சிருப்பாங்க சிறப்பு மாத்திரை இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பாங்க எந்த ஒரு தீயசக்தியும் சமையல் அறியை அண்டவிடக்கூடாது இதற்கு படி நோய் நிவாரணிகளான மருந்துகள் சமையல் அறியல் வைக்கக்கூடாது ஆரோக்கியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் இடமான சமையல் அறியல் மருந்துகளை வைத்திருப்பது ஆகாது அது எல்லாமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க மருந்துகள் சரி மாத்திரைகள் சரி எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவான விஷயம் அந்த சமையல் அறைன்றது அங்கே நம்ம தான் அங்கதுக்கு தான் நமக்கு வந்து ரொம்பவும் மூலமான விஷயம் ஒரு வீட்டில் ஏன்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உணவு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த உணவு தயாரிக்கப்படும் இடம் தான் சமையல் அறை அந்த சமையல் அறையில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கணுமே தவிர இது போன்ற நெகட்டிவ் எனர்ஜிகள் அந்த இடத்துல இருக்கிறத தவிர்க்கணும் ஒன்பதாம் பாயிண்ட் படுக்கை அறையில் தேவையில்லை முகம் பார்க்கும் கண்ணாடி அதாவது படுக்கையரில் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்கக்கூடாது சில வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் படுக்கையில் இருந்தால் இரவு தூங்கும் போது மறக்காமல் அந்த கண்ணாடியை திரையிட்டு மூடிவிடவும் வாஸ்துப்படி படுக்கையரில் உள்ள கண்ணாடி நோயும் குடும்பத்தில் சச்சரவையும் ஈர்த்து இது ரொம்பவும் முக்கிய முக்கியமான விஷயம் நிறைய பேர் அவங்களுடைய வீட்டில் ஃபேன்சிக்காக நல்ல லக்ஸூரியஸ் காட்டுறணுன்றதுக்காக அங்கே மேக்கப் பண்றேன்றதுக்காக அவங்களுடைய பெட்ரூமில் கண்ணாடியை மாட்டி வச்சுருக்காங்க பெட்ரூமில் அந்த கண்ணாடியை மாட்டுறது வந்து மிகவும் தவறான விஷயம் அப்படி மாட்டிங்கன்னா நீங்கள் சொல்லிருக்கப்படி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் கிளம்பிவோம் நீங்கள் வேணால் அந்த கண்ணாடி எடுத்துடுங்க எடுத்துட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள் சண்டை போட்டவங்க ஒன்று சேருவாங்க நோய் இருந்துச்சுன்னா குணமாயிடும் இப்படி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்னங்க கண்ணாடி எடுத்துட்டா சரியாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கண்ணாடி வாஸ்துப்படி பெட்ரூம்ல இருக்கவே கூடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால முதல்ல அதை எடுத்தாகும் அமைதியை தூண்டும் மணி ஓசை அதாவது மணி அடுக்குகளை வீட்டில் தொங்கவிட்டால் தீய சக்திகளை தவிடு பொடியாக்கும் காற்றில் எப்போதும் நல்ல சக்தியை பரப்பும் தன்மை இந்த மணிகளுக்கு உண்டு இதை தான் அந்த ஃபங்க்ஷூன்னு சொல்லிட்டு வா இந்த சில வந்து பேர் வந்து இந்த மாதிரிலாம் ஆடிட் மணி ஆடுற மாதிரி தொங்க விடுவாங்க அது வந்து கம்பிகளில் படும் போது ஒரு அழகான ஒரு பெரிய சவுண்டு உண்டாக்கும் அந்த சவுண்ட் நம்ம மனதுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்பர்களே போன தனி வீடியோவில் ஒரு ஐந்து வீடியோ ஐந்து குறிப்புகளும் இந்த வீடியோவில் ஐந்து குறிப்புகளும் நம்ம பார்த்துருப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குறிப்புகள் அவங்களும் பார்த்து பலனிடட்டும் நன்றி அன்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு ஜோதிட ரகசியங்கள் சேனலோட அல்லது ஆன்மீக ரகசியங்கள் சேனலோடு உங்களை வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்